ஓம் ஸ்ரீ குருவன்னையே போற்றி போற்றி வள்ளல் பெருமான் போற்றி போற்றி வள்ளல் பெருமான் வழங்கும் தை பூச அருளுரை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மெய் எனும் உடலை திரித்து நெய் எனும் திரவம் ஏற்று மெய் எனும் மாய இருளகற்றி ஒளியேற்றும் நர்ஜோதி ஆறு திரையகற்றி ஆழ்ந்த மெய்ப்பொருள் இயற்றி ஆதியும் அந்தமும் காட்டி ஒளி ஏற்றும் நர்ஜோதி அருள் எனும் ஒளி கூட்டி ஆழமாய் ஏர் பூட்டி புதையுண்ட நஞ்சு நீக்கி ஒளி ஏற்றும் நர்ஜோதி ஆசை எனும் பற்றறுத்து பாசமெனும் கயிற்றை நீக்கி பசுவினை பதியோடு பூட்டிட ஒளி ஏற்றும் நர்ஜோதி விழிகளில் நீர் சுரக்க உள்ளமது பதை பதைக்க இறையருளை நாடி நிற்க ஒளியேற்றும் நர்ஜோதி வான்குலத்தோர் வழிகாட்ட வறண்டு நிற்கும் பூமிதனில் நீர் ஊற்றாய் ஞானம் பெருகிட ஒளியேற்றும் நர்ஜோதி அகத்தீசன் முன்னிற்க ஆறு முகன் வழிகாட்ட சக்தியோடு சிவம் பிணைக்க ஒளியேற்றும் நர்ஜோதி அன்போடு உயிர் கலந்து மூ நிலை எழுச்சி உற பக்குவமாய் நமைசமைத்து ஒளியேற்றும் நர்ஜோதி அன்னமதனை உண்டு வர ஆகாரம் ஆண்டு வர திண்ணமாய் பற்றியே ஒளியேற்றும் நர்ஜோதி ஒளியினையே உண்டு வர ஆண்டுவர ஆண்டு வர சன்னமாய் ஊடுருவி ஒளியேற்றும் நர்ஜோதி பட்சிகள் இசைத்திருக்க பகலிலே பணிந்திருக்க இச்சைகள் பூர்த்தி உர ஒளியேற்றும் நர்ஜோதி மாட்சிகளும் மாய்ந்தொழிய மானுடமும் தழைத்தோங்க மலர்ச்சிகள் பொழிந்திருக்க ஒளியேற்றும் நர்ஜோதி கதிரவனின் ஒளியேற்று ஏற்று ஒளிபரப்பி ஒலி பரப்பி கண்மமலம் கழித்தொழித்து ஒளி ஏற்றும் நர்ஜோதி அப்பனாம் ஈசனின் அன்பெனும் ஒளியேற்று ஆணவ மலமகற்றி ஒளியேற்றும் நர்ஜோதி ஜோதியுள் ஜோதியாய் ஒளியினுள் மெய் ஒளியாய் அப்பனுள் அம்மையாய் ஒளியேற்றும் நர்ஜோதி புகழ்ந்துணையே அடிபணிவோம் ஒளியேற்றும் நர்ஜோதி புகழ் என்றே சரணடைந்தோம் ஒளி ஏற்றும் நர்ஜோதி பூசம் எனும் நன்னாளில் ஒளியேற்றம் கண்டுணர்ந்து அப்பனாம் ஈசனோடு ஆன்ம ஒளியாய் கலப்புற்று பாசமெனும் கயிற்றை நீக்கி பற்றுகளை வேரறுத்து மேய்ந்திட்ட பசுவினை பதியோடு இணைத்திட்டு ஒளியோடு ஒளியாகி ஊன் உடல் எரித்தழித்து உயிரோடு ஒளியாகி உடலோடு ஐக்கியமாகி ஒளியின் ஆதாரத்தை மெல்லனவே சென்றடைந்தோம் தை பூச நன்னாளில் விண்ணேறி நிலைத்தாலும் பல பூசம் கடந்து நின்றோம் உள் ஒளி பெருக்கிடவே மானுடமே கண்டுணர்வாய் மெய்பொருள் கண்டுணர்வாய் சத்தியம் உணர் உணர்ந்திடுவாய் சன்மார்க்கம் உணர்ந்திடுவாய் ஒரு பிறவி போதாதப்பா உள் ஒளியை கண்டுணர ஓர் ஆயிரம் பிறவியும் போதாதப்பா உடலினை ஒளியினில் கரைத்துவிட மானுடர்களே மெய் சத்தியம் உணர்ந்திடுங்கள் ஒளியுடல் பெற்றிடவே பிரார்த்தனை புரியாதீர் ஒளியாகிய ஈசனோடு ஒன்றென ஒன்றான மெய்பொருளோடு ஜோதியின் வடிவினனோடு கலப்புறவே பிரார்த்தியுங்கள் உடல் என்பது பொருள் அதனால் புவியினை கடந்து பயணிக்க இயலாது ஆன்மா என்பது ஒளி அதனால் எங்கும் பயணிக்க இயலும் பொருளினுள் புதையுண்ட ஒளி புவி கடக்க இயலாது வாடுவதே மாயையாகும் ஜட உடலினுள் உயிராகிய ஒளியினை புதைத்து விடாதீர்கள் மாறாக ஒளியாகிய ஆன்மாவினுள் உடலை புதைத்துவிட போராடுங்கள் எமை போற்றி பணியும் பலரும் ஒளியுடல் வேண்டுமென்றே பிரார்த்தனை புரிகின்றனர் மாறாக உங்களுள் புதையுண்ட ஒளியினிடம் தீவிரமாய் பிரார்த்தனை புரியுங்கள் பல பிறவிகளாய் உடல் ஏற்று பிணிகளையும் உடன் ஏற்று வலிகளையும் வேதனைகளையும் உள்ளேற்று உமை காத்தேன் ஆன்மாவே உன் ஒளியால் ஒரு பிறவியிலேனும் எமது உடல் காக்க உதவிவிடு என்றே உள் உரையும் ஜோதியிடம் ஆழ்ந்து பிரார்த்தனை புரியுங்கள் இனி ஒரு பிறவி வேண்டாம் என்ற சத்தியத்தை ஆழமாய் ஆன்மாவினிடம் சமர்ப்பியுங்கள் ஆன்ம ஒளியானது பெருக துவங்கும் சத்தியம் உணருங்கள் மெய்ப்பொருளாவது உங்களுடைய ஆன்மாவே மெய் ஒளி என்பதும் ஆன்ம ஒளியே அதனை பற்ற வேண்டியது உங்களின் கடமை மனதாலும் அறிவாலும் இறை ஒளியை ஆராதியுங்கள் பிறவிகள் பல ஏற்று உனை கட்டி வைத்தேனே நான் மூடன் என்றே கதருங்கள் ஆன்ம ஒளி என்பது என்றும் அணையாத அருட்பெரும் ஜோதியாகும் இறைவனே ஜோதியாய் உம்முள் அமர்ந்து நல்லருள் புரிகின்றார் என்பதனை உணருங்கள் உணர்வின் ஆழத்தினில் மெய்யுணர்வு என்று ஒன்றுண்டு மெய்யுணர்ந்தால் மாத்திரமே உடல் என்பது ஆன்மாவினை காக்கின்றதா ஆன்மா என்பது உடலினை காக்கின்றதா என்ற சத்தியம் புலப்படும் புறத்தினிலே நாடி பெறுவது யாவுமே நிலையானதல்ல அகத்தினிலே நாடிடுங்கள் இறைவனை உணர்வீர்கள் பூசத்தில் ஒளிகான வடலூரில் கூடி நிற்கும் எமதன்பு பிள்ளைகளே முன்னே நிலைத்திருக்கும் வட ஊரினை காணுங்கள் வடக்கில் வடமாய் தொங்கும் ஒளி கற்றைகளை கண்டுணருங்கள் வட திசை வடத்தினை சரமாக்கி உட்சுவாச ஒளியாக உருமாற்றி ஒளி கடந்த மெய்யொலியுள் திளைத்திடுங்கள் ஆல மரத்தின் விழுதுகள் போன்று சரம் சரமாய் பாய்ந்து நிற்கும் ஒளிக்கற்றைகளை கற்றைகளை உள்முகமாய் பற்றிடுங்கள் சுவாச ஊட்டத்தை உணர்ந்து சரத்தினை சரம் கொண்டே பற்றிடுங்கள் கலி என்கின்ற மாய இருளினிலே மூழ்கி ஒளி தேடி அலைகின்ற ஜீவன்களுக்கு உட்சூட்சமம் உரைக்கின்றேன் தனித்தமர்ந்து விழித்திருந்து எனது ஆன்மா எங்கே ஒளி எங்கே என்று ஆழமாய் வினவி விழி மூடி ஆழ்ந்துணரவே முற்படுங்கள் ஓயாது வினவிடுங்கால் பொற்றாமரை மலராய் உதித்தெழும் உம்முன்னே எனும் சத்தியத்தை பற்றிடுங்கள் என்று வரும் எப்பொழுது ஒளி தரிசனம் கிட்டும் என்றே வினவுவதைக் காட்டிலும் இந்த நொடி பொழுதே விழிகளின் முன் நர்தனம் ஆடுகின்றது என்றே சிந்தித்து உருவேற்றுங்கள் பொய்யான ஒளியினுள் மெய்யான ஒளியும் புதைந்திருக்கும் கற்பனைக்குள்ளே சத்திய பொருளும் ஒளிர்ந்திருக்கும் ஒளிந்து கொண்டு விளையாடும் மெய் ஒளியை அழையுங்கள் உகந்த சத்தியங்களை இயற்றுங்கள் அடி முதல் நுனி வரை சத்தியம் உரைக்கட்டும் இனி ஒரு பிறவி வேண்டாம் என்றே ஆழமாய் உரைத்திடுங்கள் மெய் உணர்வு பெருகட்டும் ஆன்ம ஒளியின் தரிசனம் காண உடலினையும் மனதினையும் புறப்பற்றுகளையும் குருவினிடம் சமர்ப்பிக்க வேண்டும் சுயமாய் விழித்தெழுவதும் நன்றே எனினும் குருவின் துணை கொண்டு விழித்திருந்தால் ஒளி பெருகும் மாய இருள் அகலும் சிவசக்தி குமரனாய் வலம் வருகின்ற குருவினை பற்றிடுங்கள் மாய இருள் அகற்றி ஆன்ம ஜோதி தரிசனம் கண்டுணரவும் பிறவி கடலினை கடக்கவும் பேருதவி புரிந்திடுவார் பிறவாமை வேண்டுமென்ற ஆழ்ந்த சத்தியத்தினை குருவின் துணை கொண்டு ஏற்றுவிட்டால் ஆன்ம ஒளி சத்தியமான மெய்ப்பொருளாய் வெளிப்படும் ஆன்ம ஒளி வெளிப்படவே குருவினிடம் சமர்ப்பணம் புரியுங்கள் புரத்தினிலே குமரனிடம் குருவாய் எண்ணி சமர்ப்பணம் புரிந்திட அகத்தினிலே சிவமான ஆன்மாவே ஆதி குருவாய் எழுச்சி உறும் ஒவ்வொரு ஜீவனும் எழுச்சி உற வேண்டும் ஒவ்வொரு ஜீவனும் முக்தி பெற வேண்டும் ஒவ்வொரு ஜீவனும் பரமனோடு கலப்புற வேண்டும் பரந்த சிந்தனைகளை ஏற்று உலகம் உயிவுறவும் மானுட குளம் விண்ணேறவும் மற்ற உயிர்கள் யாவுமே தழைத்திடவும் ஆழ்ந்த பிரார்த்தனைகளை இயற்றிடுங்கள் உயர் குலத்து ஆன்மாக்கள் அழைக்கும் தருணத்திலேயே அழைப்பினை ஏற்று ஜோதியுள் விடுங்கள் தெய்வங்கள் நிந்தித்தது என்றும் குருமார்கள் கைவிட்டனர் என்றும் எவரும் இனி குற்றம் உரைத்திடலாகாது காலம் குன்றியுள்ளது கரை சேர்வதற்கு என்பதனை மாத்திரமே ஆழமாய் ஏற்றிடுங்கள் பிறவாத பெருநிலையினை ஏற்றோர் யாவரும் இந்நிலையினை அனைவரும் ஏற்றுவிட வேண்டும் என்றே சிந்தித்து உகந்த குருவோடும் உயர்ந்த ஜோதியோடும் பிணைத்துவிட முயன்றிடுங்கள் அருட்பெரும் ஜோதி என்றென்றும் உங்களை ஆற தழுவியே நின்றிருக்க வேண்டும் என்றே யாம் பூரணமாய் வாழ்த்துகின்றோம் பாண்டிச்சேரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஞானாலய திருக்கோவிலில் சிவ தீட்சை வழங்கப்படுகின்றது சிவபெருமானின் பூரண ஆற்றல்களைப் பெற்ற ஞானகுரு திரு சிவசக்தி குமரன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் பிறவாப் பெருநிலையினை சிவ மூலம் அருளுகின்றார் கர்ம வினைகளை நீக்கும் அற்புத பயிற்சியும் வழங்கிடுவார் சிறப்பு அம்சமாக சிவனாரே அருளிய சகல பிணிகளையும் நீக்கும் அற்புத மூலிகை மருந்தும் வழங்கப்படும் கட்டணங்கள் ஏதும் இல்லை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று காலையில் சிவதீட்சையும் மாலையில் பிணி தீர்க்கும் யாகமும் நடைபெறும் பிப்ரவரி ஐந்தாம் அன்று தை பூச நன்னாளில் சிவ பெற்றிட அனைவரையும் அன்போடு அழைக்கின்ற syndrome.